எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 21 பிப்ரவரி 2021 நாளுக்கானது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, பிகாஸ் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட், பிகாஸ் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராம் மாதவ். ராம் மாதவ். அடுத்தது, பிகாஸ் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற புத்தக வெளியீட்டு விழா எங்கு நடைபெற்றது? பிகாஸ் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற புத்தக வெளியீட்டு விழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, கொல்கத்தா. அடுத்தது, 26வது ஹூனார் ஹாத் கண்காட்சியை புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரங்கத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜ்நாத் சிங். அடுத்தது, நியூ ஜல்பைகுரியிலிருந்து நியூ கூச்பெஹார் வரை அமைக்கப்பட்ட 126 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தை 21 பிப்ரவரி 2021 தேதி நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? நியூ ஜல்பைகுரியிலிருந்து நியூ கூச்பெஹார் வரை அமைக்கப்பட்ட 126 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தை 21 பிப்ரவரி 2021 தேதி நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பியூஷ் கோயல். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 21 தேதி ஒவ்வொரு வருடமும் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த உலக தாய்மொழி தினத்தில் கல்வி மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு மொழிகளை கற்றல் என்ற தலைப்பிலான இணையதள கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? உலக தாய்மொழி தினத்தன்று கல்வி மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு மொழிகளை கற்றல் என்ற தலைப்பிலான இணையதள கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெங்கையா நாயுடு. அடுத்தது, மோல்டோ ஜூசுல் எல்லையோர சந்திப்பு மையத்தின் சீன பகுதியில் இந்திய சீன இராணுவ படைப்பிரிவுகளின் கமாண்டர்கள் அளவிலான 10வது ஆலோசனை கூட்டம் எப்போது நடைபெற்றது? சரியான விடை 20 பிப்ரவரி 2021. அடுத்தது, எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் காவிரி தெற்கு வெள்ளாறு வைகை குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதல் கட்ட பணிகளுக்காக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6941 கோடி. அதாவது, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூரில் ரூபாய் 6941 கோடி மதிப்பில் காவிரி தெற்கு வெள்ளாறு வைகை குண்டாறு நதிகள் இணைப்பு திட்ட முதற்கட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா 21 பிப்ரவரி 2021 தேதி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, 2021 ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 2021 ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? சரியான விடை செர்பிய வீரர் நொவக் ஜோகோவிச். இந்த 2021 ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 முறை ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரை வென்ற வீரர் என்ற சிறப்பை நோவக் ஜோகோவிச் அவர்கள் பெற்றுள்ளார். அதே மாதிரி ஏற்கனவே நாம் பார்த்தோம், 2021 ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானின் நவாமி ஒசாகா சாம்பியன் பட்டம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் எந்த அணி அதிகபட்ச ரன்களை பதிவு செய்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட் அணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா,
விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி வந்து இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அணி மத்திய பிரதேச அணிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 422 ரன்களை பதிவு செய்தது. அந்த அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா 173 ரன்களை விளாசினார். இந்த 422 ரன்கள் பெற்றதன் மூலம் இந்த விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் அதிக ரன்களை பதிவு செய்த அணி ஜார்க்கண்ட் அணி என்று சிறப்பை பெறுகிறது. அடுத்தது, உங்கள் வீரர்களுக்காக ஓடுங்கள் என்ற கருப்பொருளில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் பொன்விழா வெற்றி ஓட்டத்தை எங்கு உள்ள இராணுவ தென்னிந்திய தலைமையகம் 21 பிப்ரவரி 2021 தேதி நடத்தியது? உங்கள் வீரர்களுக்காக ஓடுங்கள் என்ற கருப்பொருளில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் பொன்விழா வெற்றி ஓட்டத்தை எங்கு உள்ள இராணுவ தென்னிந்திய தலைமையகம் 21 பிப்ரவரி 2021 தேதி நடத்தியது? சரியான விடை சென்னை. அடுத்தது, ஸ்ரீ குரு ரவிதாஸ் விஸ்வ மகாபீட ராஷ்டிரிய ஆதிவேஷன் 2021 எங்கு நடைபெற்றது? டெல்லி. எஸ்பிஐ பேமெண்ட்ஸ் நிறுவனம் குறைந்த கட்டணம் கொண்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக வணிகர்களுக்காக யோனோ மெர்ச்சன்ட் எனும் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளது. அடுத்தது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் 1331 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களை அதன் செயலி வாயிலாக வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 24% உயர்ந்து 2726 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அடுத்தது, இது வந்து இந்த தகவல் வந்து மிக மிக முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ். சென்னையில் 21 பிப்ரவரி 2021 தேதி நடந்த நிகழ்ச்சியில் 128 பேருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் கௌரவித்தார். அதாவது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் மாளிகையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. கலைத்துறையில் சிறப்பான சேவை புரிந்த கலைஞர்களுக்கு 2019-2020 ஆண்டுக்கான கலைமாமணி விருது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 128 பேருக்கு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது 6 பேருக்கும், இயல் இசை நாட்டிய துறையில் சிறந்த கலைஞர்களுக்கு பாரதி எம் எஸ் சுப்பலட்சுமி பால சரஸ்வதி பெயரில் அகில இந்திய விருதுகள் 6 பேருக்கும் வழங்கப்பட்டன. அந்த வகையில் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டிற்கான பாரதி விருது சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கும், எம் எஸ் சுப்பலட்சுமி விருது ராஜேஸ்வரி அவர்களுக்கும், பால சரஸ்வதி விருது அலர்மேல் வள்ளி ஆகியோருக்கும் வழங்கப்பட்டன. அதே மாதிரி 2020 ஆண்டிற்கான பாரதி விருது சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்களுக்கும், எம் எஸ் சுப்புலட்சுமி விருது பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கும், பால சரஸ்வதி விருது சந்திரா தண்டாயுதபாணி ஆகியோருக்கும் வழங்கப்பட்டன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 21 பிப்ரவரி 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், அந்த வெப்சைட்டோட லிங்க். அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இந்த நாளுக்குரிய பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு பதில் வேணும்னா இன்னைக்கு, அதாவது கொடுக்குறதா 21 பிப்ரவரி 2021 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னா அந்த நாளுக்குரிய காணொலியை வந்து நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல கிளிக் பண்ணி முழுசா பார்த்து ஆன்சரை வந்து பிடிஎஃப் ஃபைல குறிச்சு வச்சுக்கோங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லையோ. நன்றி.